Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் துருவி வச்சிருக்கேன், கேரட் துருவி வச்சு, கேப்சிகம் நறுக்கி வச்சிருக்கோம், அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நறுக்கி எடுத்துருக்கோம், ஆனியன் சாப் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சமாக மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாலாக ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றாமல் ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இதை எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும், கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எல்லாமே பொரிச்சாச்சு. பால்ஸ் எல்லாம் பொரிச்சாச்சு, ரெடியாக இருக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் வெஜிடபிள்ஸ், அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக வெந்தால் போதும். இது கூட கொஞ்சம் சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பால்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம கடாயில் சேர்த்துடலாம். பால்ஸ் எல்லாமே கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் தான் இந்த கிறிஸ்பியான பால் கிரேவியோடு சேர்த்து நல்லா அப்சர்வ் ஆகி சாஃப்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் மேலே. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக சாஃப்டான மஞ்சூரியன் ரெடி.